தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வையும் சிபிஐ எம்எல் ரெட் ஸ்டாரினோட அரசியல் தலைமை குழு தோழர் மூத்த முன்னோடி கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் கேஎன்ஆர் அவர்களுடைய முன்னோடி கம்யூனிஸ்டின் தன்வரலாற்று பயணத்தை இரண்டு தொகுதிகளாக வெளியிட்டிருக்கக்கூடிய மாசின் பதிப்பகத்திற்கும் சிபிஐ எம்எல் ரெஸ்டாரோடைய தலைமை குழு தோழர் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூல்கள் வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால எனக்கு வாசிக்க வாய்ப்பில்லை. தமிழில் வரும்பொழுது அதேமாக ஒரு பெரிய விவாதத்தை தமிழ்நாட்டில் தொடங்கும் என்று நாம் காத்திருப்போம். அதற்கான ஒரு தொடக்கமாகவும் நாம் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். தொடர்களே, கிட்டத்தட்ட இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டுமல்ல நக்சல் பாரி எம்எல்ஏ ஒரு வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தடம் பதிக்கக்கூடிய ஒரு வரலாறு இந்த தோழருடைய வரலாற்று பயணம் என்கின்ற நூல். நான் கண்டறிந்த நூல்களில் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய வரலாற்று நூல்களில் சுனித் குமார் கோஷ் எழுதின நக்சல்வாதி முன்னும் பின்னும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாற்று நூல் படிக்க நேர்ந்தது. அதற்கு பின்பு பார்த்தால் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக பயணித்த சாதி எதிர்ப்பு போராட்டத்தையும் முன்னெடுத்த தோழர் சண்முகதாசன் அவர்களுடைய நினைவலையில் என்கின்ற நூலும் அண்மையில் வந்திருக்கக்கூடிய கொண்டப்பள்ளி சீதாராமையா தலைவர் அவருடைய இணையர் எழுதின ஆளற்ற பாலம் என்கின்ற ஒரு நூலும் பே மணியரசன் தோழர் அவருடைய இணையர் வெளியிட்ட லட்சுமி என்னும் பயணம் என்கின்ற நூலும் பல்வேறு அதே போல வந்து பி சீனிவாசராவ் அவர் எழுதிய அவருடைய நூலும் என்று பல்வேறு கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய வரலாறுகளும் இயக்கங்களுடைய படிப்பினைகளும் கொண்ட இந்த நூல்கள் பல்வேறு ஒரு தாக்கங்களை பல அனுபவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் படித்து ஈர்த்த மிக முக்கியமான புத்தகங்கள் அது. அதற்கு அடுத்து இன்று ஒரு முழு தொகுப்பாக அதாவது நம்ம வி அரசு தோழர் சொல்லும் பொழுதுதான் புரிந்தது, வெறும் வந்து ரெட்ஸ்டார் அப்படின்ற கட்சியுடைய வரலாறு மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்எல் இயக்கத்துடைய வரலாற்று தொகுப்பாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது என்பதை நான் இன்னும் கூர்ந்து கவனிக்குவதற்கான ஒரு சிறப்பான நூல் என்று நான் கருதுகிறேன். நிச்சயம் இந்த நூல் என்பது எதிர்த்தே தோழர் கேஎன்ஆர் அவருடைய வாழ்க்கை அனுபவமாக மட்டும் இல்லை என்று நினைக்கிறேன். அது கட்சியுடைய வரலாற்று அனுபவங்கள் படிப்பினைகள் நாம் மேற்கொண்டு கட்சிகளை வளர்த்து கொண்டு போவதற்கும் நாம் பரிசீலனைக்கு உட்படுத்தக்கூடிய அது அரசியல் திசை வழியாக இருக்கட்டும் அமைப்பு வடிவங்களாக இருக்கட்டும் போராட்டங்களாகட்டும் அதில் இருக்கக்கூடிய நம்முடைய முடிவுகள் நம்முடைய செயல்பாடுகள் அதில் என்ன நம்மளுடைய மீளவில் என்ன மேற்கொண்டு நாம் எப்படி வந்து நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் மேல் நோக்கி ஒரு ஜனநாயகப்படுவதற்கான ஒரு புள்ளியை தொட வேண்டும் ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பல்வேறு அம்சங்களை இந்த நூல் கொண்டிருக்கிறது என்பதை தோழர் வி அரசு அதை எடுத்து விளக்கும் பொழுது புரிந்தது. நிச்சயம் இந்த புத்தகம் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். நமக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியை மட்டுமல்ல ஒரு புதிய ஒரு சிந்தனை களத்தை ஒரு சிந்தனை நீரோட்டத்தை உருவாக்கும் என்று நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அதை நிச்சயம் தோழர் அதற்காக நிச்சயம் ஒரு முகம் ஒரு 70 ஆண்டுகளுடைய வரலாறு 70 ஆண்டுகளுடைய ஒரு வரலாற்றை தோழர் தொகுத்து கொடுத்திருக்கக்கூடிய தோழர் தலைமை தோழர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் எங்களுக்கு கொடுத்த வரலாறு இது. அவர் கடந்து வந்த அந்த பாதையை கட்சியோட வரலாறுகளை இன்று நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார். இதை மேற்கொண்டு நாம் அதில் இருக்கக்கூடிய நமக்கு மேலும் கற்றுக்கொள்ளக்கூடிய செழிப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை செய்திகளை வரலாற்று அனுபவங்களை எடுத்துக்கொண்டு நாம் நகர்வோம் என்பதை இந்த புத்தகத்தின் வாயிலாக நான் வந்து கண்டறிகிறேன் என்று நினைக்கிறேன். தோழர்களே, நாம் இதை விவாதித்து அடுத்ததாக தமிழில் வரும்பொழுது நாம் இதை விவாதித்து செழிப்படுவோம் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வோம். ஒரு ஜனநாயகத்தை நோக்கி நாம் அனைவரும் பயணிப்பதற்கான ஒரு சூழலை இந்த காலகட்டம் உருவாக்கியிருக்கிறது என்று நினைக்கிறேன். தோழருடைய புத்தகம் இந்த சூழலில் வருவது மிக பொருத்தமான ஒரு காலகட்டம். குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒரு பின்னடைவாக சந்தித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
அது உடைத்து முன்னேறக்கூடிய ஒரு சூழலையும் ஒரு கருத்தியலையும் இது உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய நம்முடைய வந்து ஒரு கருத்து என்று நிலவுகிறது. அதாவது வந்து அடையாளம், அடையாள அரசியல், தனிநபர் துதிபாடு, தனிநபர் வழிபாடு, ஒரு நபர் தலைவர்களை வந்து உருவப்படுத்துறது, தலைவர்களை வந்து அடையாளப்படுத்துறது தவறு அப்படின்ற ஒரு கருத்து வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அது வந்து எந்த வகையிலும் நம்முடைய கம்யூனிஸ்ட் வரலாற்றுக்கோ அந்த வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கோ அது பெரும் தடையாக மாறும் என்பதுதான் கடந்த கால வரலாறு. நம்ம இடத்துக்கு நாம் பரிசீலிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் தொடர்ந்து எல்லா இடங்களையும் தேடிட்டு இருக்கிற செய்தி அதுதான், நம்முடைய கடந்த கால 1920களில் உருவான கம்யூனிஸ்டுடைய வரலாறு ஆகட்டும், அந்த காலகட்டங்களில் ஜீவா சிங்கரவேலர் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள், எம்எல்ஏக்கள் தலைவர்கள், அவருடைய வரலாறுகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய இயக்கத்தில் அவங்க ஆற்றிய சிறப்பான பங்களிப்பு, அவர்கள் அதற்காக செய்திருக்கக்கூடிய தியாகங்கள், அவர்கள் எடுத்த மிக முக்கியமான அரசியல் முடிவுகள், அதனால் ஏற்பட்ட சமூக மாற்றங்கள் என்பன போன்ற பல்வேறு அம்சங்களை நிச்சயம் நாம் தேடி தொகுத்து கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறைபாடே அதுதான். இன்றைக்கு தஞ்சையில நான் பி சீனிவாசராவ் வேலை செய்த அந்த களப்பணியை நாம் பரவலாக பேசுகிறோம். ஆனால் அதே களத்தில் வேலை செய்த மணலூர் பணியம்மா ஒரு ஆணாக தான் வேடமிட்டு கிராம கிராமமாக ஒவ்வொரு குடிசைகளுக்குள்ளும் தன்னை அர்ப்பணித்து வேலை செய்த தலைமறைவாக இருந்து வேலை செய்த அந்த பெண் தோழருடைய வரலாறோ அவருடைய ஆளுமைகளோ அவங்களுடைய தியாகமோ இன்று பேசப்பட்டதா அல்லது நூல்கள் வந்து பரவலாக வெளியில் வந்ததா விவாதித்தோமா அப்படின்னா, அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்தோமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த மாதிரி வந்து எண்ணற்ற தலைவர்களுடைய வரலாறுகள், தியாகங்கள், அவருடைய செயல்பாடுகள் வந்து இன்று கூட கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்றதான் நாம் பரிசீலிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கிறது. ஆக கேஎன்ஆர் தோழருடைய தலைமை தோழருடைய இந்த நூல் தொகுப்பு என்பது நிச்சயம் நாம் எல்லோரும் வரவேற்க வேண்டிய விஷயம். இதே போல அனைத்து தலைவர்கள் சமூகத்துக்காக மக்களுக்காக எந்தெந்த நீரோட்டங்களில வேலை செஞ்சாங்களோ அவர்கள் அனைவரையும் நாம் மீண்டும் மீண்டும் வந்து உங்களுடைய பதிவுகளை, உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய செயல்பாடுகளை நீங்க எழுதுங்கள், பரவலாக அதை வந்து பதிவு செய்யுங்க, அதை ஆவணமாக்குங்க என்று மீண்டும் மீண்டும் நாம் வந்து வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அது எந்த வகையிலையும் தனிநபர் துதிப்பாடலாகவோ அல்லது அது அடையாள அரசியலாகவோ அமையாது என்று நான் உறுதியாக கூறுகிறேன். இயக்கங்களுடைய வரலாறு தெரியாமல் அடுத்த தலைமுறை வந்து பயணிக்காது. அவர்களுக்கு நமது அரசியலை, நமது கம்யூனிஸ்ட் தத்துவத்தை, நம்முடைய மார்க்சிய கொள்கையை, நம்முடைய இயக்கங்களுடைய வரலாறுகளை, தியாகங்களை, தலைவர்களை நாம் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. மீண்டும் மீண்டும் அதை நினைவு கூர்வோம், அதை வலியுறுத்தி ஓகே உறக்க சொல்வோம். அதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பணிதான் தொடர்கையினருடைய இந்த நூல் தொகுப்பு என்று நான் பெருமைப்பட கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.